ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய பூஜை ரூம் தான் பார்க்க போகிறோம். நான் பூஜை ரூம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஃபோட்டோஸ்லாம், பூஜைக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டைம் நம்ம பூஜை ரூம் காமிச்சிருப்பேன், பூஜை பண்ணும் பொழுது மட்டும் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவாக பார்க்க போகிறோம். மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு நாங்கள் பெருமாள் சுவாமி கும்பிட்றதுனால பெரிய பெருமாள் ஃபோட்டோ மேலே ஃபஸ்ட்டு மாட்டியிருக்கோம். இந்த பெருமாள் ஃபோட்டோ வந்து இந்த வீட்டுக்கு வரும்பொழுது தான் நாங்கள் வாங்கினோம். இந்த ஃபோட்டோவும் பாருங்கள், இந்த வீட்டுக்கு வரும்பொழுது தான் வாங்கினோம். அஞ்சு சுவாமி இருக்கும் இல்லையா, பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், அடுத்து சரஸ்வதி, அடுத்து முருகன். இந்த அஞ்சு சுவாமி இருக்க ஃபோட்டோ எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கணும். அதனால் இந்த ஃபோட்டோ வந்து இந்த நடுவில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதை இருக்கிற ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு கிருஷ்ணர் ராதைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோவும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் கிருஷ்ணர் ராதை ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுக்கு கீழே இந்த மேக்னெட்டில் குட்டியாக ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருக்குது. இந்த கிருஷ்ணர் ராதைக்கு கீழே இந்த ஃபோட்டோவை நான் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் மதுரை போகும்பொழுது மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தோம். இதுலேயுமே மதுரை மீனாட்சி அம்மன் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்க மாட்டேன். இந்த பூஜை ரூமோட ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விக்கிரகம் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு சைட்லேயும் விளக்கேற்றுறதுக்காக விளக்கு வச்சுருக்கேன். இந்த லக்ஷ்மி விக்கிரகம் வச்சு தான் நான் வரலட்சுமி நோன்புக்கெல்லாம் பூஜை பண்ணுவேன். இந்த லக்ஷ்மி விக்கிரகமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபில் நடு சென்டரில் இது போல் வச்சுருக்கேன். அடுத்து இந்த சைட் பார்த்திங்கன்னா காமதேனு ஃபோட்டோ இருக்கும். நம்ம வீட்டில் காமதேனு ஃபோட்டோ இல்லைனா காமதேனு விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் காமதேனு ஃபோட்டோவாவது விக்கிரகமாவது கண்டிப்பாக வச்சு பூஜை பண்ணுங்கள், வீட்டுக்கு ரொம்ப நல்லது. காமதேனு உடம்பில் எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருப்பார். குரு பகவான் ஃபோட்டோ வந்து நாங்கள் திட்டைக்கு போகும்பொழுது குரு பகவான் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தோம். அந்த குரு பகவான் ஃபோட்டோ இந்த சைடு வச்சுருக்கோம். இந்த செல்ஃபுல்லாக நான் இப்படி தான் சுவாமி ஃபோட்டோஸ், சுவாமி சிலைகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாருங்கள், இந்த சுவாமி ரூமில் இந்த செல்ஃபில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சுவாமி ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வச்சுட்டிங்கன்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும், நம்ம நீட்டாக ஆர்கனைஸும் பண்ண முடியாது. நம்ம சுவாமி ரூமோட ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இது போல் ஃபோட்டோஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணாதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரும் பார்வதி தேவியும் இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த செல்ஃப் வந்து நடு சென்டரில் இருக்குது, அதனால் காமாட்சி அம்மன் விளக்கு இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். இந்த விளக்கு தான் நான் டெய்லியும் தீபம் ஏற்றுவேன். பாருங்கள், நான் சுவாமிக்கு விளக்குக்கெலாம் இப்படி தான் பூ அலங்காரம்லாம் எப்போவுமே பண்ணுவேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காமதேனு விக்கிரகம் வச்சுருக்கேன். என்கிட்ட ஃபோட்டோவாகவும் இருக்குது, காமதேனு விக்கிரகமும் இருக்குது. பாருங்கள், நான் விளக்குக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா அன்னபூரணி இருக்காங்க. அன்னபூரணி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஸ்டாஃப் ஒருத்தவங்க காசிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த அன்னபூர்ணி நம்ம எப்போவுமே இது போல் அரிசி வச்சு அது மேலே ஒரு காயின் வச்சு வைக்கணும். அந்த கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் எப்போவுமே அரிசி இருக்கிறது போல் பார்த்துக்கணும். அன்னபூர்ணி வந்து நமக்கு யாராவது வாங்கி தான் கொடுக்கணும். இந்த அன்னபூர்ணி எங்கள் வீட்டுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அன்னபூரணி நம்ம வீட்டில் வச்சு சுவாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த சைட் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஃபோட்டோஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே சாய்பாபா இருக்கார். இந்த சாய்பாபா விக்கிரகம் வந்து என்னோட பெரிய நாத்தனார் சீரடி போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இவருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், கிரீடம்லாம் வச்சுட்டு. பக்கத்தில் இருக்க ஃபோட்டோ ஆதிபராசக்தி, இது அம்மா ஆதிபராசக்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இந்த பத்தி ஏத்துற ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இது தேக்கால பண்ணது. இது வந்து என்னோட மாமா எனக்கு கொடுத்தது. இது அவர் இல்லை, அவர் ஞாபகமாக நான் வச்சுருக்கேன்.
பாருங்கள் இந்த செல்ஃபில் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் இந்த விநாயகர் ஃபோட்டோஸ் இருக்கும். விநாயகர் ஃபோட்டோ பக்கத்துலேயே பார்வதியும் சிவனும் இருப்பாங்க. விநாயகருக்கு அம்மா அப்பா பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்கிறனால சிவன் பார்வதி ஃபோட்டோவை பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கார்னரில் பூஜைக்கு யூஸ் பண்ணுற மணி, பஞ்சபாத்திரம், தூபக்கால், அதுக்கப்புறம் இந்த தாம்பூலம் இதெல்லாமே இந்த சைடு வச்சுருக்கேன். இந்த நடு சென்டரில் தான் காமாட்சி விளக்கு இருக்குது. இந்த செல்ஃப் வந்து நடு சென்டரில் இருக்க செல்ஃபு. இந்த செல்ஃபை நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா மூணு செல்ஃப் இருக்கும். அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் எங்கள் மாமனார் மாமியார் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அது கீழே குபேரன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். நான் இந்த சைடு கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன். இந்த தட்டு பார்த்திங்கன்னா சுவாமிக்கு பூ வைப்பம்லையா, பூ காஞ்சிட்டுன்னா இந்த தட்டில் தான் எடுப்பேன். அதுக்காக அந்த தட்டு அந்த கார்னரில் வச்சுருக்கேன். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா இதுவும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் தான். இந்த செல்ஃபில் கபோர்டெலாம் எதுவும் இல்லாதனால இது போல் பாக்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற ஒரிஜினல் சந்தனம், இதில் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கலந்து வச்சுருப்பேன். அதுக்கு அடுத்த பாக்ஸில் தசாங்கம் போட்டு வச்சுருக்கேன். தசாங்கம் இது போல் பாக்ஸில் தான் வரும். நீங்கள் இந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு கோனில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தசாங்கம் பவுடர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழேலாம் சிந்தாமல் ஈஸியாக எடுத்துடலாம். இதெல்லாம் எடுக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூனும் இதிலையே போட்டு வச்சுருப்பேன். இதே போல் ஒரே பாக்ஸில் ஒரே இடத்துல நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் சம்பிராணிக்கு இந்த தசாங்கத்துக்கெலாம் ஏற்றுறதுக்காக ஸ்டாண்ட் தருவாங்க இல்லையா, அதையுமே இதே ஒரே இடத்துலையே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். நம்ம தேடணுங்கிற அவசியம் இருக்காது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா சாம்பிராணி, அதோடய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடய ஸ்டிக்கும் அந்த ஸ்டிக்குக்கான ஸ்டாண்டும் இதுலேயே வச்சுருப்பேன். பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு தீப்பெட்டியும் இதுலேயே வச்சுருப்பேன். இது போல் எல்லாத்தையும் நமக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம தேடணுங்கிற அவசியம் இருக்காது. நம்ம எடுக்கிறதுக்கு பூஜை பண்ணும் பொழுது அவசரமாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீட்டு சுவாமி ரூமில் பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு தனியாக இது போல் கபோர்டெலாம் இல்லை. கபோர்டெலாம் இல்லாதனால இது போல் பாக்ஸில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், விபூதி, நாமக்கட்டி இதெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இந்த மஞ்சள், குங்கும விபூதியெல்லாம் நீங்கள் இது போல் பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் இதை தனியாக பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பூச்சி பிடிச்சிரும். அதுக்கு நம்ம பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வைக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது போல் பேக்கெட்லேயே வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், பூச்சியெல்லாம் பிடிக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தனித்தனியாக மஞ்சள், குங்குமம் இதுக்கெல்லாம் தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சிங்கனாலும் ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். இது போல் பாக்கெட்லேயே இருந்தால் ஒரே பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். அடுத்து இந்த கூடை பாருங்கள், இது கோவிலுக்கு பூஜைக்கு எடுத்துகிட்டு போகும் இல்லையா அந்த கூடை. இது எங்கள் பாட்டி வந்து அம்மாவுக்கு கொடுத்தது. நான் அம்மாட்ட இருந்து இது அழகாக இருக்குன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் சூடம் போட்டு வச்சுருப்பேன். சூடம் வந்து இது போல் பேக்கெட்டோடு அப்படியே உள்ளே வச்சுடுவேன். நீங்கள் வாங்கிட்டு இது போல் பேக்கெட்டோடு வச்சிட்டிங்கன்னா சூடம் கரையாமல் அப்படியே இருக்கும். அடுத்து இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கேனில் தான் நான் கோவிலுக்கெலாம் போகும்பொழுது நெய் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். எப்போவுமே நம்ம பூஜை ரூமில் இது போல் டிஷ்யூ வச்சுக்கணும். எண்ணெயெல்லாம் சிந்திட்டால் துடைக்கிறதுக்காக எப்போவுமே பூஜை ரூமில் இது போல் டிஷ்யூ வச்சுப்பேன் நான். அடுத்து பாருங்கள், நம்ம கோவிலில் கொடுப்பாங்க இல்லையா விபூதி, அதெல்லாமே இது போல் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது போல் திரியெல்லாம் நான் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு வச்சுருப்பேன். அப்போ தான் அப்போதைக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த திரி வந்து ஒரு பண்டிலாக இருக்கும் இல்லையா, அது வாங்கி வச்சுருப்பேன். அந்த திரி தான் பொறுமையாக நல்லா எரியும். அந்த திரியை வந்து இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அதை வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் குங்குமம் இருக்குது, கோவிலில் கொடுக்குற குங்குமம் அந்த பாக்ஸில் வச்சுருப்பேன். அடுத்து இந்த சின்ன பவுல் பார்த்திங்கன்னா
ஃபோட்டோஸ் பூஜை ஜாமான் விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக இந்த பவுலை இதிலேயே வச்சுருக்கேன். இது போல் எல்லா திங்ஸையும் பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ஒரே இடத்துல வச்சுட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நான் பூஜைக்கு நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தான் விளக்கு ஏற்றுவேன். இதில் வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தது தான் இந்த டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது போல் தசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தசாங்கத்தை இந்த எண்ணெயோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது அதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்போ அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ஸ்மெல்லு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தசாங்கத்தை இந்த எண்ணெயோடு கலந்து வச்சுடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு டைம் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றும் பொழுதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அப்போது தீபம் எரியும் பொழுது நம்ம வீடு ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடையே உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்தால் அதையும் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி பாருங்கள். அதோடய ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட பூஜை ரூம் ஓவரால் இப்படி தான் இருக்கும். நான் பூஜை ரூமை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்ட் ஹவுஸ் தாங்க. இந்த வீட்டோட பூஜை ரூமுக்கு பூஜை ரூமில் இருக்க ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபோட்டோஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட இந்த பூஜை ரூம் ஆர்கனைசிங் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட பூஜை ரூமை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க. சின்ன சின்ன தவறுகள் நம்ம தெரியாமல் செய்வோம். சின்ன சின்ன தவறுகள் தெரியாமல் செய்யும் பொழுது யாராவது சொன்னால் தான் நமக்கு அந்த தவறை திருத்திக்க முடியும். அதனால் இந்த பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நான் ஏதாவது தவறாக பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னோட தவறுகளை நான் திருத்திக்க முடியும். பூஜைக்கு மட்டும் இல்லைங்க, நாம் எந்த தவறு செய்தாலும் அது தவறுன்னு சுட்டி காட்டணும். தவறுன்னு சுட்டி காட்டலைன்னா அந்த தவறை நாம் மறுபடியும் செய்வோம். அதனால் எந்த தவறு இருந்தாலும் சுட்டி காட்டணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரதிமாறன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.